ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு தவளை வடை செய்ய போறேன். என்னடா தவளை வடைன்னா தவளை பிடிச்சி செய்யறேன்னு நினைச்சுக்காதீங்க. என் பாட்டி செய்வாங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நம்ம அதை செய்யலாம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். நம்ம இட்லிக்கு அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா மாவு, அதில் ஒரு கப் நான் எடுத்து வச்சிருக்கிறேன், பிடிச்சிருக்க கூடாது. பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் நான் எடுத்து வச்சிருக்கிறேன், பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய், இது எல்லாமே பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஆயிலு, இது எல்லாத்தையும் நம்ம இந்த மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து அரிசி மாவில் உப்பு கலந்து தான் நம்ம வச்சுருப்போம். நான் அதில் உப்பு ஆட் பண்ணல. சப்போஸ் உங்களுக்கு உப்பு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் வடை நல்லாயிருக்கும். உங்களுக்கு சப்போஸ் வந்து தண்ணியாக இருக்குது, அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அரிசி மாவு வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கெட்டியாக இருக்கணும். இது நல்லா பிசைஞ்சிக்கோங்க. வெங்காயம் எல்லாமே உதிரி உதிரியாக வர மாதிரி நல்லா தகுந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ வடை போட்டுடலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு, நம்ம வடை போட்டுக்கலாம். உங்களுக்கு ஹீட் ஆயிடுச்சா அப்படிங்கிறது வந்து டெஸ்ட் வந்து இந்த துளியோண்டு மாவு போட்டு பாருங்கள், எந்திரிச்சு வரும் மாவு. இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு, நம்ம வடை போட்டுக்கலாம். நீங்கள் குட்டி குட்டியாக போண்டா போட்டாலும் சரி, நீங்கள் பெருசாக போகிற உங்கள் கைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வேகணும், ஒரு 3 மினிட்ஸ் ஆச்சு வேகணும். போட்ட உடனே கலர வேண்டாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா திடீர்னு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க, அப்போ இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாகும். மழை பெஞ்சா நம்ம சூடாக ஏதாவது சாப்பிடணும்னு தோணும், அப்போ யூஸ்ஃபுல்லாகும் இந்த ரெசிபி. செஞ்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம், நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகணும், அப்போ தான் மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். ஃபைனலி நமக்கு ருசியான மொறுமொறுன்னு தவளை வடை ரெடி ஆயிடுச்சு. நான் அதுக்கு வந்து சைடிஷ் வந்து பொட்டுக்கலை சட்னி வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து பருப்பு சாம்பார் கூட வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.